சகோதரம் சிகாமணி பங்கணேசம் குடாரம் அச்சத்திரியம் ஷலட்டுகம் தந்த மதகலாபியாஞ்ச வாமேதராபியாஞ்சததானமிடே எல்லாம் வல்ல சொக்கவளவு சோதி விநாயகப் பெருமானும் தேவர்களோடும் பாதாரவிந்தங்களை வேண்டிக் கொண்டு இந்த வருட மகோற்சவத்தின் நிறைவு நாளை முடித்து இன்று பூங்காவன உற்சவம் எம்பெருமானின் திருவருளோடு கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலாக இந்த பூங்காவன உற்சவம் திருக்கல்யாணத்துடன் நிறைவேறி முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்துடன் நிறைவேறி விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் வீதிபலம் வந்து இந்த பூங்காவன உற்சவம் நிறைவு பெறுவது. அதற்கு முன் இன்னிசை நிகழ்ச்சிகள் கோஷ்டிகள் பல நிகழ்வுகள் இந்த பூங்காவனத்திலே நடைபெற்றுக் கொண்டு வந்தது. சில காலங்கள் இது நடைபெறாமல் தவிக்க முடியாத காரணங்களாலே சூழ்நிலைகளின் நிலையை நாட்டி ஆலய பரிபாலன சபையினர் அதைகளை நிறுத்தி நடத்தி கொண்டு வந்தார்கள் இந்த மகோற்சவத்தை. இன்று இந்த வருடம் 24ஆம் ஆண்டு மகோற்சவம் இப்படி நடக்கும் போது விநாயகப் பெருமானின் மகிழ்வோடும் அருளோடும் இந்த கங்கரியத்தை ஆலய பரிபாலன சபையினர் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த வருட மகோற்சவத்தை நிறைவு செய்து பிள்ளைகளின் பேச்சு போட்டிகள் சிறந்த முறையிலே நடைபெறுவனும் அதுக்குரிய ஒழுங்குகளை ஆலய பரிபாலன சபையினர் நிறைவாக செய்து உறுதுணையாக சந்திரன் சார் அவர்கள் உறுதுணையாக நின்று நல்ல விடயத்தை செய்திருக்கிறார்கள். நாங்கள் பெரிய நிகழ்ச்சிகளை வைத்து கொள்ளாமல் இந்த பரிசு போட்டிகளை கொடுக்கும் போது நாங்கள் இந்த சொக்கவுளவு ஆலயத்திலே பேச்சு போட்டிகளை கலந்து கொண்டோம் என்ற மகிழ்வு விநாயகர் தங்களுக்கு அருள் தந்திருக்கிறார். நாங்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்ற சிந்தனைகள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வரும். அந்த வகையிலே விநாயகப் பெருமானின் திருவருளும் குருவருளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த கிட்டத்தட்ட 180க்கு மேலே இந்த பேச்சு போட்டிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச்சு போட்டியிலே திறமை பெற்று இன்று இங்கு மகிழ்வோடு இந்த மண்டபத்தில் ஆலயத்தின் முன்னில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு எப்போது பரிசு கிடைக்கும் என்ற மகிழ்வோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் விநாயகப் பெருமான் திருவருள் கிடைக்க வேண்டும் எனது ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவின் பரிசளிப்பை நிறைவாக பரமசிவம் கிடிசான் அவர்களின் ஞாபகமாக இதை அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் தனது கிரிசாந்தின் பேரில் இதை செய்ய வேண்டும் என்ற கொள்கையுடன் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். கிரிசாந்தனின் சோதி விநாயகப் பெருமானின் திருவடிகை சென்றாலும் அவர் விநாயகப் பெருமானின் நினைவோடுதான் இருக்கிறார். அந்த வகையில் அவர்கள் திருவருள் விநாயகப் பெருமானின் திருவருள் அவர்கள் குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு
இந்த விழாவின் போது ஆலய பரிபாலன சபையினர் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி நேர காலத்துடன் நிறைவு பெற வேண்டும் என்ற சிந்தனைகளுடன் நிறைவாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அடியவர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் பரிபாலன சபையினருக்கும் விநாயகப் பெருமானின் திருவரும் எனது ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சிறப்புற நடைபெற்று நிறைவேறும் விநாயகப் பெருமானின் திருவரும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடுகிறேன். அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு 2024 ஆண்டுக்கான இந்த மகோத்சவம் ஆரம்பிக்கின்ற போது நமது இந்த திருவிழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கான இந்த போட்டி நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களது ஆலய பரிபாலன சபையினர் திருவிழா கூட்டத்திலே தீர்மானித்திருந்தோம். அந்த வகையில் நாங்கள் பேச்சு போட்டி, பன்னிசை போட்டி, சமய வினாடி வினா போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தோம். இருந்த போதிலும் சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டதன் காரணமாக எங்களது இந்த ஆலயத்திலே நாங்கள் புதிதாக வசந்த மண்டபம் அத்தோடு தியாக மண்டபம் ஆகியவற்றை அமைத்திருந்தோம். அதற்கான வேலைகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருந்ததன் காரணமாகவும் கும்பாபிஷேகம், வசந்த மண்டப கும்பாபிஷேக நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றிருந்த காரணத்தினாலும் நாங்கள் இந்த முறை இந்த பேச்சு போட்டியை மாத்திரமே எங்களால் நடத்த முடிந்தது. அதற்கு எமது ஆலய பரிபாலன சபையினுடைய உபதலைவர் சந்திரன்சூர் அவர்கள் அவரது தலைமையிலே நாங்கள் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தோம். அந்த வகையில் அவர் முழுவதுமாக இந்த பேச்சு போட்டி தொடர்பான பொறுப்பை சிறப்பாக மேற்கொண்டு இன்றைய தினம் இந்த பரிசளிப்பு நிகழ்விலே நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் நேரத்தை கருத்தில் கொண்டு இதனை சிறந்த முறையிலே ஒழுங்கமைப்பு செய்த எமது ஆலய பரிபாலன சபையினுடைய உபதலைவர் சந்திரன் சார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஒத்துழைப்பு நல்கிய எமது ஆலய பரிபாலன சபையினுடைய ஏனைய உறுப்பினர்களுக்கும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பேச்சு போட்டி நிகழ்விலே நடுவர்களாக கடமையாற்றியவர்களுக்கும் எல்லாம் வல்ல சொக்கவளவு சோதி விநாயகப் பெருமானுடைய இறையருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. பரமசிவம் கிசான் அவர்களின் ஞாபகார்த்தமாக அவர்களுடைய குடும்பத்தினர் அமரர் பரமசிவம் கிசான் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து இடம்பெற இருப்பது ஒரு கௌரவிப்பு நிகழ்வு என்று சிறந்த முறையிலே குப்பலான் சொக்கவளவு சோதி விநாயகர் ஆலய மகோத்சவ காலத்தில் போட்டி பேச்சு போட்டியினை சிறந்த முறையில் ஒழுங்கமைத்து சிறப்பாக நடாத்தி தந்த பரிபாலன சபையினுடைய உபதலைவர் சந்திரவேர் அவர்களுக்கான கௌரவிப்பு கொண்டு தற்போது மேடையை அலங்கரிக்க இருக்கிறது. எனவே கௌரவிப்பினை பெறுவதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். பொன்னுத்துறை சந்திரவேர் கௌரவிப்பினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது சொக்கவளவு சோதி விநாயகர் ஆலயத்தினுடைய பிரதம குரு கிருஷ்ணசாமி குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆலய பிரதம குரு கிருஷ்ணசாமி குருக்கள் ஐயா. பொன்னாடை கௌரவிப்பினை வழங்கிய கிருஷ்ணசாமி குருக்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாலை அணிவித்து கௌரவிப்பின் நிகழ்வினை வழங்குவதற்காக ஆலய பரிபாலன சபையினுடைய செயலாளர் சுஜீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கௌரவிப்பினை வழங்கிய ஆலய பிரதம குரு ஆலயத்தினுடைய பரிபாலன சபை செயலாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சமய அறிவு பேச்சு போட்டி முதலாம் இடம் சிவதாஸ் லேஜிகா உங்களுடைய கரகோஷம் அவரை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி இன்னும் வளம்படுத்தும். இரண்டாம் இடம் நெடுமாறன் யஸ்மிகன் கரகோஷம் போதாமல் இருக்கிறோம். மூன்றாம் இடம் பிரபாகரன் கஜானன்
செந்தில் குமரன் தரஞ்சா. மன்னிக்கவும், பாலர் பிரிவிலே அந்த பரிசுகளை பெற்ற முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை சேர்ந்த மாணவர்களை மேடை கலைக்கின்றோம் சான்றிதழ்கள் பெறுவதற்காக. சிவதாஸ் லேஜிகா, நெடுமாறன் ஜஸ்மிகன், பிரபாகரன் கயானன், சோதீஸ்வரன் யகர்வின், சிவரதீஸ் அகர்சியா, சிவரதீஸ் அகர்சியா, சிவரதீஸ் அகர்சியா, தயாபாலன் யஸ்மிதன், பரிசுகளை தபேந்திரன் முகீதன், தபரஞ்சன் அகிஸ், கருணாகரன் அகிலேஷ், செல்வச்சந்திரன் பகீசன், பிரசாந்த் தேனுகா, இங்க பாரு, இதுவரை பரிசுகளை வழங்கிக்க சந்திரகுமார், லோகேஸ்வரன், சஞ்சனா, கரகோஷம் செய்த மாணவர்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இதுவரை பரிசுகளை வழங்கி கௌரவித்த ஜீவிதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உதயகுமார், இசாஜினி, பார்த்திபன் சஞ்சீவ், கருணாகரன் கம்சனா, பிரயந்தன் கேசர்வி, பரிசுகளை ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் முதலாம் இடம் தவேந்திரன் தசாங்கினி, இரண்டாம் இடம் சுகுமார் யாகவி, மூன்றாம் இடம் கருணாகரன் ஆர்சா,
இதுவரை நேரமும் பரிசினை வழங்கி கௌரவித்த ஆலய பரிபாலன சபையினுடைய உபதலைவர் சந்திரவேல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலாமிடம் அகிலன் ஆரதி, இரண்டாமிடம் சுதர்சன் பவித்திரன், பரிசினை வழங்கி கௌரவித்த அருள்ராயலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பரிசினை வழங்குவதற்கு பரிசினை வழங்கி கௌரவித்த ராஜலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பரிசினை வழங்குவதற்காக இரண்டாம் இடம் ரோபின்சன் சஸ்மிகா, பரிசினை வழங்கி கௌரவித்த மாணவ செல்வம் மத்திய பிரிவு மூன்றாம் இடம் செல்வச்சந்திரன் அகீவன், செல்வச்சந்திரன் அகீவன் வழங்கி கௌரவித்த பராபரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு